பார்க்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அப்போ தான் நான் வந்து சொன்னேன், ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்க்குறீங்க, பொண்ணே கிடைக்கல, எனக்கே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, சரி வாங்க காதலிச்சு பார்ப்போம். ஓ இப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. ஃபைனலாக வந்து இது கேன்சர் தான், ஃபைனல் ஸ்டேஜில் கேன்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இவர் வந்து எங்கிட்ட வந்து சரி நல்லா இருக்காங்களா, அதாவது என்னென்னா உயிரோடு இருக்காங்களா, இன்னும் சாகலையாங்கிறதெல்லாம். உங்கள் அம்மா வந்து உங்களை பெற்று வளர்க்குறாங்க, பிள்ளைக்கு கேன்சர் வந்ததுனால தூக்கி எரிந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் என் காதலை 6 மாதம் நான் பெற்று வளர்த்து எடுத்துருக்குறேன், அந்த நிலைமையெல்லாம் நம்மளை பார்க்க முடியாது, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வணக்கம் மகிழன், வணக்கம் ஸ்ருதி. கேன்சரை வென்ற காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் பார்த்தோம், உங்களுடைய ரீல்ஸ் பேஜஸ்லையும் பார்த்தோம். இந்த காதல் குறித்து நீங்கள் நோயப்பட்டீங்க, சாதி மதம் கடந்து இந்த திருமணத்தை நீ செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது அதை எங்களுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்தோம், நான் சென்னையில் இங்கே வந்து நான் பொலிட்டிக்கலாக வேலை செய்ய ஆரம்பித்தோம், என்ஜிஓக்கள்லாம் வேலை செஞ்சிட்ருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டில் இவங்களை மீட் பண்ணேன், அன்றையிலேருந்து ஒரு 4 வருடம் நாங்கள் வந்து 2018 சந்தித்தோம், 2021 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். 20 வரைக்கும் ஆமாம், பட் லவ் கன்ஃபார்ம் ஆனது எண்டில் தானே, அதனால் ஒரு 3 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் எந்த மாதிரினா சோசியல் காஸ்ட்டில் என்னென்ன ஏதாவது ஒரு வேலைகளில் மழை வெள்ள பாதிப்பு, கஜா புயல், உக்கி புயல், அது மாதிரி நேரங்களில் நான் வந்து அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த ரோட்டரி கிளப், ரோட்ராக்ட் அந்த மாதிரி அவங்க வேலை செய்வாங்க. நம்ம வந்து பொலிட்டிக்கலாக வேலை செய்வோம், களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இப்போ வெள்ளத்தின் போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, இந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள் செய்வோம். அப்போது இந்த தஞ்சாவூர் பகுதியில் நடந்த அந்த புயலப்போ இங்கேருந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு போனோம். அதே மாதிரி சென்னையில் நடந்த புயலப்போ இறங்கி வெள்ளத்தின் போது கடுமையாக வேலை செஞ்சோம், குறிப்பாக சைதாப்பேட்டை போன்ற பகுதியெல்லாம் வேலை செஞ்சோம். அது மாதிரி நேரங்களில் இவங்கள்ட்ட நிதி கேட்குறது, ஏதாவது பொருட்கள் வாங்கி கேட்கறது, நண்பர்கள் உதவி கேட்கறது, அந்த மாதிரி ஒரு நட்பு தான் இருந்தது. அது சின்ன சின்ன இவெண்ட்டில் சந்திச்சுப்போம். அப்படி ஒரு இவெண்ட்டில் முதல்ல நாங்கள் சந்தித்தது ஒரு கக்கூசக்கானுன்னு ஒரு இவெண்ட்டு, அன்றையிலிருந்து எங்கள் நட்பு ஒரு 2 ஆண்டுகள் கடந்து வந்தது. கொரோனாவப்போ தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டியது இருந்துச்சு, சில பாதிப்புகளுக்கு பேசும்போது அவங்க கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன், எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து புலம்பெயர்ந்து ஊருக்கு போயிட்டோம்ல. அப்போது வந்து சென்னையில் சில தோழர்களுக்கு பிரச்சனை, சில பகுதிகளில் இருக்கிற பிரச்சனை, நிறைய கடன் பிரச்சனை, அந்த மாதிரி உணவுக்கே இல்லாமல் இருந்தபோது அவங்க வந்து பணம் அனுப்புவாங்க, கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க, அந்த பணத்தை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அது மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அது வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு அப்போ வந்து பெண் பார்த்துட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணுற வீட்டில் அடுத்தடுத்து பசங்க, திருமணத்துக்கு பெண் தேடிட்டு 2 ஆண்டுகளாக பெண் தேடிட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் வந்து நண்பர்களாக இருக்கிற நாம ஏன் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய ஒற்றுமை நமக்குள்ளே இருக்குது, நிறைய சமூகத்தை பற்றின பார்வை இருக்குது, அதனால் நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்குமே, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி, அவங்க தான் முதல்ல கேட்டாங்க. ஏன் அவர் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ரொம்ப வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து நண்பர்களான நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, என்ன வயசாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது சேட் பண்ண ஆரம்பிப்போம், நான் கேட்போம் எப்போ பிறந்தீங்க, பர்த்டே எப்போ, என்ன வயசாகுது, கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் நார்மலா கேட்போம் இல்லையா, ஒரு ஆண் பெண் தோழர்கள் ஆகும்போது கேட்கிற கேள்விகள், உங்க வீட்டுல யார் யார் இருக்கா, அதெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு அக்கா, நானு, எனக்கு அப்புறம் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, எனக்கு கல்யாணம் பண்ணாதான் அவங்க பண்ணுவாங்க, அதனால பெண் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது 2018 ஆரம்பிச்சு 2020 நான் ப்ரொபோஸ் பண்ணுறது அதே கதை தான், எப்போ பார்த்தாலும் பெண் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பெண் பார்க்க போயிட்டே இருக்கிற, பெண் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருந்தது. இவ்வளோ வருஷமாக பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அப்போ தான் நான் வந்து சொன்னேன், ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்க்குறீங்க, பொண்ணே கிடைக்கல, எனக்கே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, சரி வாங்க காதலிச்சு பார்ப்போம். சரி, அதான் உங்களுக்கு எப்படி இவங்க அறிமுகம், உங்களுக்கு எப்படி இந்த காதல் அப்படிங்கிற இடம், நீங்கள் எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க? வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், நான் வந்து
ரொம்ப அழுக்கு லுங்கி ஒரு அழுக்கு சட்டையை போட்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் வந்து பாக்குற கேட்டகரியில கூட சைட் அடிக்கிற கேட்டகரியில கூட அவர் இல்ல. அப்போதான் வந்து சந்திச்சோம், நான் சந்திச்சப்போ அவர் அப்படிதான் இருந்தார். அப்ப வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பாலிஷ்டா ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் இல்லையா, ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள. அதாவது ஹாய் சொன்னா ஹாய், குட் நைட், குட் மார்னிங். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இங்க ஒரு தோழரோட ஒரு நிகழ்ச்சி இருக்கு, வர முடியுமா, கலந்துக்க முடியுமா அப்படின்னு. நாங்க இப்போ பழைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது தியாக தோழரோட முதல் முதல் அரசியல் வகுப்புக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறார், அந்த இன்வைட் எனக்கு அமிச்சு கூப்பிட்டுருக்கிறார், அந்த மெசேஜ் தான் அனுப்பி பாத்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நான் நடத்துற நிகழ்ச்சிகள், என்னோட ரோட்ராக் மூலியமா நடத்துற நிகழ்ச்சிகளுக்கு அவரு கூப்பிடுறது, இது மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே இவர் மேல எனக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படியெல்லாம் வரல. இதுல இவ்வளவு அழகா இருக்கிறாரு, ஸ்மார்ட் அப்படின்னு நினைக்கல. ரெண்டு பேருமே ஒரு சோஷியல் காஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கிறோம். சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல புரிதல் இருக்கு. அதனால வந்து இது ஒரு நீண்ட கால உறவா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இல்லை. எந்த புள்ளியில, அதாவது நீங்க ரெண்டு பேரும் பொதுவான மைண்ட் செட் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும், ஏதோ ஒரு புள்ளியில தானே நீங்களே சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் பெரிய இம்ப்ரெஷனா இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து இது இன்டியூஸ் ஆயிருக்கும்ல, அந்த இடம் என்ன? அப்படின்னா என் பர்த்டேக்கு நினைக்கிறேன்ல, 2020 பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணார். ஏதோ வீடியோலாம் எடிட்லாம் பண்ணி என்னோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஃபோட்டோலாம் எடுத்து அது வந்து ஒரு வீடியோ மாதிரி சும்மா இந்த காலேஜ் பசங்கள்லாம் பண்ணுவாங்களே இன்ஷாட்ல, அதெல்லாம் எடிட் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஏதோ எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வச்சுருந்தாரு. அது அப்போ அதை பார்த்துட்டு தான், ஓ இப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ரொமான்ஸ்லாம் இல்லை, ஆக்சுவலாக அந்த 20 காலகட்டம் கொரோனா காலகட்டம், அப்போ தொடர்ச்சியாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ சரி பிறந்தநாள் ஒரு தூரம் அப்ரிசியேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி போட்டது. அதுதான் அன்றைக்கு இரவு தான் சொன்னாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு பயங்கரமாக ஷாக்காக இருந்துச்சு, என்ன சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்களே இவங்க. பார்த்தாலே தெரியும் அவங்க பயங்கர ஹைட்டு, படிப்பு, பொருளாதாரம் எல்லாமே வந்து அவங்க வேறு உலகம், நம்ம வேறு உலகம். அவங்க சொல்கிற மாதிரி அழுக்குள்ளிங்க, அதாவது தீவிர அரசியலில் அப்போ தான் நான் உள்ளே வந்த நேரம். அப்போ ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன், அந்த மாதிரி கூட்டத்துக்களை தான் பார்க்க முடியும், நம்மளை எங்கேயும் கேளிக்கைகளில் பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இப்போ எப்படி நம்மகிட்ட இப்படி கேட்குறாங்க, ஏதோ விளையாடுறாங்க. அவங்க பயங்கரமாக இந்த மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்க, எல்லா பசங்கள்கிட்டையும் இந்த மாதிரி விளையாட்டு வேலை பண்ணுவாங்க, ஆனால் விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சி விட்டோம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்டாங்க. அது ஆக்சுவலாக விளையாட்டை ஆரம்பித்ததாக கூட இருக்கலாம் அது, பட் அது வந்து ஒரு பேச்சு, காதல் பேச்சாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கிடையில் இது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு நோய் வாய்ப்படுறீங்க, இப்போ அதுவும் வந்து இந்த காதலில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் நீங்கள் சொல்கிறீங்க. அதில் எப்படி இவரோடு இருந்தாருங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் சொல்கிறீங்க. இப்போ அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க? அது நாங்கள் கரெக்டாக நாங்கள் டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிற, சரி வாங்க பழகி பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு 6 ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். லிவிங் டுகெதர் மாதிரி, லிவிங் டுகெதர் இல்லை, சும்மா பார்த்துக்கிறோம் பேசிக்கிறோம், டேட்டிங் ஸ்டேஜ். இது மீன்ஸ் நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அப்பப்போ பார்க்குறோம், சந்திக்கிறோம், அவ்வளோதான் தெரியும். சோசியல் காஸ்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம காமனாக இருக்கோம். சேர்ந்து வாழும்போது பல பிரச்சனைகள் வரும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து என்ன பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், என்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறை இருக்குது, நமக்குள்ளே ஒத்து வருமா அப்படிங்கிற புரிதல் இல்லாமையே காதலிக்கிறது. கண்டதும் காதல், இந்த தேவதை மனப்பான்மையில் காதல் வருது, காதல்னா புனிதமானது, அதில் வந்து நம்பிக்கை இல்லை. நம்ம சேர்ந்து வாழ்கிறோன்னா அதற்கான தயாரிப்புகள், ஒன்று நான் புரிஞ்சுக்கிறது, என்ன நீ புரிஞ்சுக்கிறது, உண்மையிலே நமக்கு நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாக தான் இந்த இணையை தேர்ந்தெடுக்கிறோமா, அதற்கான ஒரு நாள் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைச்சோம். அதை தான் சொல்றாங்க. அது ஒரு நீங்க வந்து இப்ப என்ன காதலிக்கிறீங்க, என்ன திருமணம் பண்றீங்க, என் கூட மட்டும் வாழ போறது இல்லை, என்னோட சோசியல் சர்க்கிளையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், சந்திக்க வேண்டியிருக்கும், உங்களோட சோசியல் சர்க்கிளும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அப்ப ரெண்டு சோசியல் சர்க்கிளையும் நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கப்புறம் அது பிரச்சனையா ஆகாது அப்படின்றதுக்காக பழக ஆரம்பிச்சோம். அதான் இப்போ அதுக்கிடையில உங்களுடைய நோய் ஏற்படுது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கல்ல, அதுல வந்து இந்த காதல் ஃபேக்ட் எந்த அளவுக்கு இருந்தது அந்த சமயங்கள்லாம்? அது வந்து ஆக்சுவலியா தான் அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு இருக்க எனக்கு கேன்சர் டயக்னோசிஸ் ஆச்சு. ஸோ அதனால அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்க காதல உறுதி எல்லாம் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன டயக்னோசிஸ்னா கேன்சர்ன்றது உறுதி ஆயிடுச்சு எனக்கு. அதாவது நான் இவர்கிட்ட என்னோட காதல் உறுதி செய்யறதுக்கு முன்னாடியோ, அவரே என்கிட்ட காதல் உறுதி செய்யறதுக்கு முன்னாடியோ கேன்சர்ன்றது அந்த டெஸ்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து சரி கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குன்றது வந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து இது கேன்சர் தான்
ஃபைனல் ஸ்டேஜில் கேன்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னக்கப்புறம் தான் இவர் வந்து எங்கிட்ட வந்து, சரி நம்ம நீங்கள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க, அதை நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவசியம் கிடையாது. என்ன நடக்கலாம், 6 months உயிரோட இருப்பலாம் இல்லையான்னு கூட தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் இதெல்லாம், இப்ப நீங்க அதை யோசிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு. அப்ப இவர் சொன்னாரு, இந்த நிலைமையில தான் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற நம்ம காரணம் அவங்க சேர்றதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு, அது எல்லாமே நம்ம இவ்வளோ வருஷம் பேசிட்டோம், இவ்வளோ நாள் பேசிட்டோம். பட் ஆனால் இந்த நிமிஷத்துல நான் இந்த காரணத்துக்காக தான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், இதே நீங்க ஃபைட் பண்ணும்போது அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறேன் தான் ஒரு காதல் ப்ரொபோஸ் பண்றாரு என்கிட்ட. ஸோ அதுதான் வந்து எங்களோட எங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்க இணைய இருப்பினாதா இன்னைக்கு வரைக்கும் இயர்லி அனிவர்சரியாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் வந்து எங்க காதல் உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு கேன்சர் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிறைய ஆயுதங்கள் வச்சு ஒரு போர் சந்திக்கு போகிறோம்ல, அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆயுதங்கள் தான் இவரோட காதல் தான். அப்போ வந்து நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஆகும்போது பார்த்துக்கலாங்க, ஆகும்போது பார்த்துக்கலாம், உள்ள நிறைய பயம் ரெண்டு பேருக்கு நடுவுலையும். எந்த கீமோ நான் என்னோட கடைசி கீமோன்னு தெரியாது, எந்த கீமோவில் நான் இறந்துருவேன்னு தெரியாது, எந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டில் நான் போயிட்டு திரும்ப வராமல் போயிடுவேன்னு இவருக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கும்போது ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் ஆகிறேன். அப்போ வந்து இவருக்கு காலே கூட வரல என் சைட்லேருந்து. அப்போ வந்து பெரிய பெருசாக என்னோடய பெற்றோர்கள் கூட இவர் யார் அப்படின்ற அறிமுகம் கூட கிடையாது, அதனால் யாரும் இவருக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போது இவருக்கு என்னோடய நண்பர்கள் மூலயமா என் நண்பர்களை வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வச்சு, நல்லா இருக்காங்களா, அதாவது என்னன்னா உயிரோட இருக்காங்களா, இன்னும் சாகலையான்ற நிலைமைக்கு தான் இவர் வந்து விசாரிக்கிறார், நல்ல கட்டத்துல இருக்கிறாரு, ஏன்னா நோய் வந்து அவ்வளோ ஒரு முத்துற நிலைமையில இருக்கு அப்படின்றனால அதை அப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த இந்த எல்லா ப்ராசஸ்லயுமே வந்து மகிழன் வந்து என் கூட தான் கூடவே இருக்கிறாரு அப்படின்றது பிசிக்கலா கிடையாது, பக்கத்துல இருக்க முடியல கொரோனானால எனக்கு ட்ரீட்மெண்ட்னால இவனால பக்கத்துல இருக்க முடியல. பட் ஆனா எமோஷனலி சைக்கலாஜிக்கலி கூடவே இருக்கிறாரு, என்னென்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்போ வந்து எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் வந்து ஒரு 60+ ரெண்டு பேருமே, ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம பெரிய எமோஷன்லாம் காட்ட முடியாது. நான் நம்ம அவங்க ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கிறாங்க, தன் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இது. நான் அதனால அவருக்கு அவங்க கிட்ட எல்லா எமோஷன் கட்டாங்க, இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் வந்து இறக்கணும், இவரோட சண்டை போடுறது அதுக இது எல்லாமே அந்த கட்டத்தில் இவர் தான் பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்படிதான் வந்து இவர் வந்து பயங்கர என்னோட நான் வந்து ஜெயிச்சதுக்கான பயங்கர வெற்றி அப்படின்றதுக்கான காரணமே இவர் தான். சரிதான், இப்போ நீங்கள் வந்து அந்த காலகட்டம் இந்த அவங்களுக்கு கேன்சர் வந்து உறுதி செய்யப்படுது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஊசலாட்டம் அந்த சமயங்கள் இயல்பாக வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் இந்த காதலில் உறுதியானது அந்த சமயத்தில் நீங்கள் ப்ரொப்போஸே பண்ணியிருக்கீங்கன்னா இது எப்படி அந்த சமயத்தில் ஒரு சாதாரண நபர் பார்வையிலையும் எங்களால் யோசிக்கவே முடியல அந்த இடத்துல, எப்படி நீங்கள் அந்த இடத்த எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை அதான் சொல்கிறேன், நாம் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 months எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். December 31 அதோட எண்டிங் பீரியடு, ஜனவரி அது December 2 நம்ம சொல்லணும், ஜனவரியிலேருந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் முன்னாடி December 22 சொல்கிறேன். அது ஏன் அந்த 10 நாள் முன்னாடி சொல்கிறேன்னா, 10 நாளில் என்ன முடிவாக போகுது, ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்தாச்சு. இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருந்தால், அந்த கேன்சர் வந்ததுனால நான் அவரை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. அது வந்து ஒரு மனிதனாக, ஒரு மனிதாபிமிக்க மனிதனாக அதை வந்து செய்ய முடியாது. உங்கள் அம்மா வந்து உங்களை பெற்று வளர்க்குறாங்க, பிள்ளைக்கு கேன்சர் வந்ததுனால தூக்கி எறிந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் என் காதலை 6 months நான் பெற்று வளர்த்து எடுத்துருக்குறேன். இந்த கேன்சர்னால அதை விட முடியுமானா? முடியாது. அந்த இறந்து போனால் கூட அந்த என்னுடைய காதலியாக தான் இறந்து போகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் அதை வந்து உறுதி செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்கிறது. அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து கீமோ ஸ்டார்ட் பண்ணோம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இந்த நேரத்தில் சொல்கிறது கூடுதலாக அவங்கள வந்து ஒரு பலப்படுத்தும். கீமோ அப்படின்னா என்னது? கீமோங்கிறது அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டு. அது வந்து ஒரு நாள் முழுக்க மருந்து செலுத்துவாங்க, அதை ஏற்கனவே இருக்கிற அந்த செல்களை சாகடிக்கிறது, மொத்த செல்களுமே அதில் செத்து புதிய செல்கள் உருவாகும், அதில் கேன்சர் செல்லும் சாகும். அதனால் ஏற்படுகிற பாதிப்பு வந்து உங்களுக்கு மொத்த இரத்த அணுக்களுமே அதில் சாகும். அப்போ மொத்தமாக உங்களுக்கு இரத்த அணுக்கள் சாகும்போது ஏற்படுகிற பிரச்சனைகள்,
மொத்தமாகவே உடம்புல உள்ள எல்லா சத்துக்களுமே போயிடும். அது வந்து தோல்லேருந்து எலும்புலேருந்து எல்லா உடற்கூறுகளும் பாதிக்கப்படும். அது திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கே வர்றதுங்கிறதே கஷ்டம். இயல்பான மனிதர்களாக மீண்டும் வாழ்கிறதேங்கிறது மிக கடினமான விஷயம். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த கேன்சரை விட கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிற அந்த கீமோதெரப்பிங்கிறது மிக முக்கியமான ஒரு உடலில் அவ்வளோ தாக்கங்களை ஏற்படுது. மூடி கொட்டும், தோல் வந்து வலுவிழந்து போயிடும், எலும்புகள் வலுவிழந்து போயிடும். அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மீண்டும் அந்த இவங்களுக்குலாம் முடி திரும்ப நல்லா வளர்ந்துருச்சு, சில பேருக்கு வளராமே போகும். இவங்களோட வயது ஒரு முக்கியமான காரணம். ஒரு 40-50 வயதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த முடிகள் வளராமல் போகலாம், தோல் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வராது, எலும்புகள் உறுதிப்படாது. வயதானால் இயல்பாகவே எலும்புகள் உறுதிப்படாதுல்ல, அது மாதிரியான ஒரு கொடுமையான விஷயம். அதை கேன்சரை விட இந்த மருத்துவத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அதை விட முக்கியமான காரணம் என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போனோம், ட்ரீட்மெண்ட் ஆகி உங்களுக்கு 2வது கீமோ 3வது கீமோ போனால் தான் முடி கொட்ட ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு கடைசியாக கீமோ முடிக்கும் போது தான் முழுசாக வந்து கொட்டும். இந்த மொட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேன்சர் பேஷண்ட்லாம் மொட்டையில் இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த நிலைமை வரும். இப்போ அந்த நிலைமையை அந்த நிலைமையில நம்மளை பார்க்க முடியாது, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து முந்தின நாளே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான, அவங்களோட வில் பவர் இருக்குல்ல, அவங்க தான் கேன்சரில் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. அவங்களே நான் சரி வா பார்க்கலாம், மருத்துவம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அழுகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ நம்ம திருமணமும் சரி காதலும் சரி, நம்ம என்ன உறுதி எடுத்துக்கிறோம்? அவனுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருக்குது, எல்லாத்துலேயும் நான் அவன் கூட இருப்பேன் உறுதி கொடுக்குறோம்ல, அந்த உறுதி தான் நான் அப்போ கொடுத்தேன். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை. மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, இயல்பான மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்கன்னா அதை செய்யணும். எப்போ அது காதல், காதலுங்கிற போதே வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது. அது திருமணத்தில் நீங்கள் உறுதிப்படுத்துக்கிறீங்க, நமக்கு திருமணத்தின் மீது அந்த கட்டமைப்பின் மீது பெரிய நம்பிக்கைகள் இல்லை. மனது ஒத்தாலே இது வந்து திருமணம் தான். அப்போ நாங்கள் மனது ஒத்துட்டோங்கிறது அன்றைக்கு உறுதிப்படுத்தினா அது அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.